ஐயா இப்ப தூங்கும் போது என்ன ஆகுதுன்னா கனவு வருது இல்லையா, அப்ப காலையிலே அந்த கனவு வர்றதுனால முதல்ல என்ன ஆகுதுன்னா ஒரு தூங்கின ஃபீலிங்லயே கிடைக்க மாட்டேது. ஒரு இன்னொரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் தூங்கினாதான் கரெக்டா இருக்கு, ஒரு தூங்கின ஃபீலிங்கே கிடைக்க மாட்டேன். அதுக்கு என்ன அதை பத்தி நீங்க ஒரே பண்ணாதுங்க, அதாவது அது இன்னும் கொஞ்சம் தான் பிரச்சனையை கிரியேட் பண்ணும். அதனால அது வந்து ஓய்வு கிடைக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, ஓய்வு கிடைக்காம பண்ணாலும் சரி, அதை பத்தி ஒரே பண்ணாதுங்க, அதை ஈஸியா எடுத்துக்கிடுங்க. நம்ம கனவு கூட கனவு இல்லாம தூங்குறது இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கதான் செய்யும். பட் இருந்தாலும் நீங்க கனவு வந்ததுனால ஒரு பெரிய ஒரு மேட்டரா ஒரு பாதிப்பா எடுக்க வேண்டாம். அதனால நீங்க பாதிப்பா எடுத்தீங்கன்னு சொன்னாதான் அது கொஞ்சம் பாதிப்பு கொஞ்சம் அதிகமா தெரியும். நீங்க பாதிப்பா எடுக்காம பழகிடுங்க. அது ஏதாவது டயர்ட்னஸ் இருந்தாலுமே கூட அந்த டயர்ட்னஸ்மே கூட உங்களுடைய ஒரு பாடியினுடைய ஒரு ஒரு ஹீலிங் ப்ராசஸ் எடுத்துக்கிடுங்க. அதனால நீங்க அது வந்து ஒரு உங்களுக்கு ஒரு பாதிப்பு எடுத்தா பாதிப்பு நீட்டு எடுத்தா தானே ஒரு பிரச்சனை. அதனால பாதிப்பு நீட்டு எடுக்க வேண்டாம், அதுவுமே ஒரு ஹீலிங் ப்ராசஸ் நீட்டு எடுத்து. சரி, ரெண்டாவது என்னன்னா இந்த அகம்புறம் என்று சொல்றீங்க இல்லையா, இப்ப நம்ம புறத்துல உள்ள செயல்கள் ஏதாவது பண்ணும்போது அது வந்து அகத்தை பாதிச்சு ஒரு ஹாஃப் அன் அவர் டூ ஹவர்ஸ் அப்படி போயிட்டே இருக்கு இல்லையா, அதை விட்டு நம்ம வெளியே வரவே இல்லை, ஏதாவது தப்பு பண்ணுன்னு வச்சுங்களேன், அதனால அப்படியே நம்ம மனசு பாதிக்கிட்டே இருக்கு. அவசியம் இல்லைங்கிற முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த தப்பு பண்ணனாலும் கூட அது ஒண்ணும் பண்ணாது. ஆனா அதே நேரத்துல கில்ட்டி ஃபீலிங் நோக்கமே என்னன்னு நம்ம பண்ணுனது தப்ப திருப்பி திருப்பி பண்ணக்கூடாதுங்கிறது தான். நம்ம சரியா பண்ணணும், தப்பு ஏதாவது பண்ணியிருந்தா அது திருத்திக்கிடணும், சரி பண்ணிக்கிடணுங்கிறதுக்காக தான் கில்ட்டி ஃபீலிங்கே வருது. வேற நோக்கத்துல கில்ட்டி ஃபீலிங் கிடையாது. அதனால அது கில்ட்டி ஃபீலிங் எதுக்காக வருதோ அதை நம்ம பயன்படுத்திக்கிடணும். சும்மா தேவையில்லாம கில்ட்டி ஃபீலிங்கை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க சஃபர் பண்ணிட்டு இருக்க கூடாது. அதனால நீங்க கில்ட்டி ஃபீலிங்கை நீங்க ஈஸியா எடுத்துக்கிடுங்க, அது மேட்டரா எடுக்க வேண்டாம். தப்பு நம்ம உட்காந்துருக்கட்டும், நீங்க அதுக்கு அனுமதி கொடுக்க வேண்டாம். நீங்க வந்து அந்த கில்ட்டி கூட நீங்க ஒரு இதா தப்பு நின்று எடுக்க வேண்டாம். ஏற்கனவே குற்ற உணர்ச்சியில தான் இருக்கிறீங்க, இப்ப கில்ட்டி ஃபீலிங் வந்ததுமே பழையபடிய இன்னொரு குற்ற உணர்ச்சியா எடுத்துக்கிறீங்க. குற்ற உணர்ச்சி குற்ற கில்ட்டி ஃபீலிங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி கில்ட்டி ஆக்சல் பண்றீங்க. அப்படி அந்த கில்ட்டி ஃபீலிங்கே நீங்க மல்டிபிளை பண்ண வேண்டாம். அதனால நீங்க வந்து கில்ட்டி ஃபீலிங்க தேவையில்லாத ஒண்ணு வந்திருக்குன்ட்டு எடுத்துக்கிடுங்க. ஆனா அதோடைய மெசேஜ் என்னன்னு சொன்னா செய்ய வேண்டிய செயல்கள் ஏதாவது தப்பா இருந்ததுன்னா அதை திருத்திக்கிட வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு, அதை திருத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கில்ட்டி ஃபீலிங் நமக்கு வேண்டியது இல்லை அது. அதனால அதை நீங்க அதை அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம், நீங்க மனசோட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். அதுவா இருந்தா வந்துட்டு போகும், நீங்களா அதுக்கு இந்த வகையில இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அது தாட்டா வந்துட்டு போட்டோம், திங்கிங்கா வரணும். வணக்கம் ஐயா. வணக்கம் முருகேசன். காலம்தான் வீணாது, என்னன்னு புரியாம தவிக்கிறேன் ஐயா. வீட்டுல நிம்மதியா இருக்க முடியலையா, வெளியே போனால வேலை செய்ய முடியலையா, சம்பாதிக்க முடியல, பெரிய குறையா இருக்கு எனக்கு. உருவ மச்சில என்ன என்ன ஏற்படுது இல்லைங்க, உள் மனசுல அது ஒரு குற்ற உணர்ச்சி மாதிரி என்ன தேடுறேன்னு எனக்கு தெரியல, ஆனா அறிஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். நாய் எப்படி நாய் கிட்ட தேங்க கடைசியை எப்படி பயன்படாம இருக்கு, அது போல என்னுடைய வாழ்க்கை இருந்துட்டு என்னன்னு ஒன்னும் புரியல. இது என்னைய காரணமா இருக்கும் இல்ல, மனசு வந்து நீங்க மனசுங்கிறது எதையாவது ஒண்ணு நேரத்துக்கு நேரம் மாறிக்கிட்டே தான் இருக்கும், அது மனதனுடைய இயற்கை. பட் இருந்தாலும் நீங்க வந்து செய்ய வேண்டியது என்னங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த மனசு அது சம்பந்தமா சொன்னாலும் சரி, சம்பந்தம் இல்லாம சொன்னாலும் சரி, நீங்க அதை மைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி முடிவு எடுத்துட்டு உதாரணமா, நீங்க சென்னையில இருக்கிறீங்க, நீங்க கோயம்புத்தூருக்கு போகணும்னு முடிவு எடுக்கிறீங்க, இல்ல பெங்களூருக்கு போகணும்னு முடிவு எடுக்கிறீங்க, நீங்க பிரயாணம் பண்ணிட்டே இருக்கீங்க. பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்க மைண்ட் வந்து நம்ம பெங்களூருக்கு போலாமா வேண்டாமா வேண்டாமான்னு சொல்லி எல்லாம் சொல்லி அது மனசு வந்துட்டு இருந்தாலும் நீங்க அதை மைண்ட் பண்ணணும். செயல இறங்கிட்டீங்கன்னு சொன்னா அந்த செயலை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஏதாவது தாட்டம் வந்தாலும் நீங்க அதை மைண்ட் பண்ணணும். தேவையில்லாத ஒண்ணும் வருதுன்னு எடுத்து நீங்க முடிவு எடுத்துக்கிடுங்க, என்ன பண்ணணும்ங்கிறதுல
அதுக்கப்புறம் வரக்கூடிய தாட் எல்லாம் நீங்க செகண்டரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதே விட்டுருங்க. அப்போ நம்ம மனசு வந்து அப்படித்தான் அலைவாஞ்சிட்டு தான் இருக்கும், அப்படி இப்படி செய்யணுமா அப்படி செய்யணுமா, நம்ம போர் புறப்பட்டு தப்பு நிட்டு சொல்லணும் என்னெல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கும். நீங்க அதை மைண்ட் பண்ணாங்க, முடிவு எடுத்துக்கிறீங்க என்ன பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி அதை போட்டு நீங்க நினைச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது போய் செயல்ல தான் காப்பிக்கிறது அந்த மாதிரி பண்ணுங்க. சரி சரி சரி, நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க.